நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஜெபங்களிலே தலை சிறந்த ஜெபம் என்னவென்றால் நன்றி ஜெபம். தி பெஸ்ட் ப்ரேயர் இஸ் டு ப்ரேஸ் அண்ட் தேங்க் த லார்ட். ஆக இந்த மூன்று நாட்களுக்கு நம் அனைவரையும் அருட்பொழிவு செய்து விசுவாசத்திலே நிலைநிறுத்தி நன்கு நம்மையே தயார் செய்ய அருமையான இந்த தியான வாய்ப்பை நமக்கு நல்கி அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நமது உள்ளார்ந்த நன்றிகளை இங்கே பதிவு செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும். தர்மியான வாய்ப்பை கொடுத்து நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சிந்திக்க, தவக்காலத்தின் உள்ளார்ந்த அர்த்தத்தை உணர்ந்து பொருள்பட நாம் செலவிட நமக்கு அருமையானதொரு வாய்ப்பை கடவுள் தந்திருக்கின்றார். அதற்கான கோடான கோடி நன்றி கூறுவோம். இந்த தியானத்தை வழிநடத்த அவரே அருட்சகோதரி நிர்மலா அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அன்னையும் இதற்கு பெரிதும் துணை நின்றிருக்கிறார். அவருடைய சகோதரர் மற்றும் கோவிலிருந்து என்னுடைய இளைய சகோதரர் குடும்பத்தார் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் ஒரு குழு ஒவ்வொரு முதல் சனிக்கிழமை முழு இரவு ஜெபம், அடிக்கடி ஒவ்வொரு வாரமும் அவர்கள் ஜெபம் செய்கின்றார்கள், தியானம் செய்கின்றார்கள். ஆகவே அதன் விளைவு, அதன் பயன்தான் இவ்வளவு அருமையாக நேர்த்தியாக சிறப்பாக நம் எல்லோரையும் வழி நடத்தியிருக்கின்றார்கள். அதற்காக
நாம் இறைவனுக்கு நன்றி கூறி அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த இறையரசு பணி, நற்செய்தி பணி, விசுவாச பணி செழித்தோங்க வேண்டும், சிறக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான எல்லா ஞானமும் எல்லா அருளும் ஆற்றும் சக்தியும் பலமும் அவர்களுக்கு தர வேண்டும் என்று தனிப்பட்ட விதத்திலே இத்திருப்பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். இன்றைய வாசகங்கள், குறிப்பாக நற்செய்தி, தவக்காலத்தின் ஒரு முக்கிய பரிமாணத்தை எடுத்து சொல்லுகின்றது. மனமாற்றம், ஊதாரி மைந்தன் ஊமை கதை நமக்கு சொல்லப்படுகின்றது. லூக்காஸ் நற்செய்தியின் 15 அதிகாரம், மன்னிப்பின் அதிகாரம், இட்ஸ் எ சாப்டர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், காட்ஸ் ரெக்கன்சிலேஷன் என்று. அதை பற்றி ஒரு சில குறிப்புகள் மறையுறையிலே நாம் கேட்போம். இதற்கிடையிலே பிரியமானவர்களே, நாம் ஒருவர் ஒருவருக்கு ஜெபித்து எப்பொழுதுமே விசுவாசத்திலே நாம் சிறக்க வேண்டும். ஆழமாக விசுவாசம் கொண்டு இந்த விசுவாச குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் நம்மிலே பிறக்க வரம் வேண்டுவோம். இங்கே இருக்கும் எல்லோருக்காகவும் ஜெபிப்போம். அனைத்து குடும்பங்களுக்காகவும், இந்த தியானத்திலே பங்கேற்ற கலந்து கொண்ட எல்லோரையும், பங்கெடுக்காதவர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் நினைக்கும் அனைத்தும் கைகூட வேண்டும் என்று நாம் ஜெபித்து பக்தி பாங்கோடு இப்பள்ளியிலே நுழைவோம். இத்திருப்பள்ளியை இறைவனுக்கு உகந்த விதத்திலே ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி வீசிக் கொள்ளுகிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தொழுதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புருஷனிடமும் வானத்துவப்பணியானவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் எனக்காக வீட்டிக் கொள்ள முன்னாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இது இரக்கம் வைத்து பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரான உம்பாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையிலே செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறைப்பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்துவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனும் ஆகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் யோசுவா நூலிலிருந்து வாசகம். வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த இறை மக்கள் பாஸ்கா கொண்டாடினர். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 9 மற்றும் 10 12. அந்நாட்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழி சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ராயேலர் கில்காலில் தங்கினர். மாதத்தின் 14 நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ராயலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. Never.
இரண்டாம் வாசகம் கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமூலத்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17-21 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுதன அன்று. இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாக்குங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகின்றோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்லுவதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்பொழுது அவர் அவர்களுக்கு இந்த ஊமை சொன்னார். ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்த நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவையான மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா,
கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடைகளை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடிகளும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதுக்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் அன்போடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உன் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. முதன் முதல்ல ஒரு சின்ன கேள்வி. சிஸ்டர் அவங்க பேசுறப்ப அடிக்கடி கேள்வி கேட்டாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஊதாரி மகன் கதையில் ஊமையில் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டது யார்? ஆ, யார்? அட போங்க, கொழுத்த கன்று. ஓகே, இது சின்ன வயசுலேருந்து எத்தனையோ முறை இதை கேட்டுக்கிறோம், பல பேர் நடிச்சிருப்போம். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஸ்டோரி, அருமையான ஒரு கதை. எப்படி இயேசு யோசிச்சு பார்த்தார்னா, அறிவு கூர்மை. அவர் உண்மையே ஒரு ஞானி என்று சொல்ல வேண்டும். யோசித்து இந்த கதையை அவர் உருவாக்கியிருக்கிறார் என்றால் ஒரு பயங்கர ஒரு படைப்பாளி என்று சொல்ல வேண்டும். மிகுந்த ஆற்றலுள்ள ஒரு படைப்பாளி என்று சொல்ல வேண்டும். கிராமி அவார்ட் வின்னர் மார்வின் என்பவர், மார்வின் கேய் என்பவர் பிரசித்தி பெற்ற பாடகர். பெயரோடும் புகழோடும் இருந்தவர். அவருடைய குரலை கேட்டாலே எல்லோரும் மெய்மறந்து போவார்கள். மிகவும் பிரபலமான, பெயர் போன, புகழ்பெற்ற ஒரு பாடகர். கிராமி அவார்ட் வின்னர் என்று சொல்லுகிறோம். தலை சிறந்த ஒரு பரிசு. அவர் வாழ்க்கை ஒரு மோசமான சூழலில் முடிவுற்றது. இட் வாஸ் எ ட்ராஜடி, டிசாஸ்டர். ஏப்ரல் மாதம் முதல் தேதி 1983. ஏன் மிக மோசமான நிலையில் முடிந்தது என்றால், அவருடைய தந்தையே அவரை சுட்டுக் கொன்றார். மார்வின் கேய் என்பவருடைய தந்தையே, தகப்பனே, மகனை சுட்டுக் கொன்றார். வாட் எ ட்ராஜடி. அன்பார்ந்தவர்களே, இந்த மார்வின் கேய் அவருடைய நெருங்கிய நண்பர். மார்வினுடைய சரிதையை எழுதுகிறார்.
சுயசரிதை என்றால் ஆட்டோபயோகிராஃபி, பயோகிராஃபி என்றால் இன்னொருவரை பற்றி எழுதுவது. அவர் என்ன எழுதுகின்றார்? ஒரு வருடம் கழித்து அவர் இறந்த பிறகு, சுட்டு கொண்ட பிறகு, ஒரு வருடம் கழித்து நண்பர் டேவிட் ரிட்ஸ் என்பவர் எழுதுகிறார் இவரை பற்றி. அவர் எழுதிய புத்தகத்தின் பெயர் டிவைடட் சோல், பிளவுபட்ட ஆன்மா. பிளவுபட்ட ஆன்மா, டிவைடட் சோல். உண்மையில் சொல்ல போனால் என் நண்பன் மார்வின் கெய் என்பவன் ஒரு பிளவுபட்ட ஆன்மாதான் என்பதை அவர் ஊர்ஜிதம் செய்கிறார். எதனால் சொல்லுகின்றார் என்றால், நண்பன் மார்வின் கெய் ஒருபுறம் கலைஞன், மறுபுறம் கேளிக்கையால். ஆன் த ஒன் சைட் ஹி வாஸ் அன் ஆர்டிஸ்ட், ஆன் தி அனதர் சைட் ஹி வாஸ் அன் என்டர்டெய்னர். எல்லோரையும் மகிழ்ச்சியூட்டும் திறமை அவனுக்கு இருந்தது. ஒருபுறம் பார்க்கும் பொழுது அவன் ஒரு பாவி, மறுபுறம் பார்க்கும் பொழுது அவன் ஒரு புனிதன். டிவைடட் சோல், பிளவுபட்ட ஆன்மா, ரைட்? ஒருபுறம் பார்க்கும் பொழுது ஒரு கெட்ட மனிதன், தீய மனிதன். இன்னொரு புறம் பார்க்கும் பொழுது அவன் ஒரு நல்ல மனிதன். ஆன் த ஒன் சைட் ஹி வாஸ் எ பேட் பர்சன், ஆன் தி அதர் சைட் ஹி வாஸ் எ ஜென்டில்மேன். ஸோ இதிலிருந்து தெரிகின்றது, பிளவுபட்ட ஆன்மா என்பதை இங்கே விளக்கி சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே. இந்த மார்வினுடைய குழந்தை பருவம் மிகவும் மோசமான நிலையிலே இருந்தது. ஏனெனில் அவனுடைய தகப்பனார் அவனை வதைத்தார் குழந்தை பருவத்தில் இருந்தே. ஹி வாஸ் வெரி குரூவல், ஹி வாஸ் டார்மெண்டட் பை குரூவல்டி. அவருடைய தந்தை மிகவும் வஞ்சித்தார், வதைத்தார், அடிமைப்படுத்தினார், கொடுமைப்படுத்தினார். அதான் உண்மை. இந்த கொடுமை இந்த சிறுவனால் தாங்க முடியவில்லை. இந்த அரக்கத்தனத்தை இந்த சிறுவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மனதிலே பசுமரத்து ஆணி போல பதிந்து விட்டது. இந்த ஒரு நிலையை டேவிட் ரிட்ஸ் நண்பன் இன்னும் விளக்கமாக சொல்லுகின்றான். என்ன என்றால், என்னுடைய நண்பன் மார்வின் கெய் இயேசுவின் மீது அலாதி பிரியம் வைத்திருந்தான். He really believed in Jesus a lot. இயேசுவின் மீது அதிக மிகுந்த விசுவாசமும் பற்றும் கொண்டிருந்தான். ஆனால் அவர் சொன்ன படிப்பினை, மன்னிப்பின் படிப்பினையை தன்னுடைய தந்தை கடைபிடித்ததாக அவன் பார்த்ததில்லை. But he could never apply the teaching of Jesus. இயேசு சொன்ன படிப்பினையை தன் சொந்த தகப்பனுக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியவில்லை. சொந்த தந்தையின் பின்னணியிலே பார்க்க அவனால் முடியவில்லை. ஏனெனில் இயேசு சொன்ன கதையிலே தந்தை அலாதி பாச மகன் மீது கொண்டு அவனை அரவணைத்தார், தவறு செய்த போது கூட. ஆனால் இயேசுவின் போதனை தன்னுடைய தந்தைக்கு பயனளிக்கவில்லை, பயன் தரவில்லை. அதை ஒப்பிட்டு சொல்ல முடியாது, அதை இணைத்து தொடர்புபடுத்தி சொல்லவே முடியாது. ஊதாரி மைந்தன் கதையிலே இருந்த தகப்பன் மன்னிக்கும் தெய்வம், ஆனால் என்னுடைய தந்தை வித்தியாசமானவர், என்னை சுட்டு கொன்ற தெய்வம். தெய்வம் சுட்டு கொன்ற கொடும் பாவி என்று இவர் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இரண்டு கதைகளிலும் வித்தியாசத்தை பார்க்கிறோம். இங்கே இந்த பாடகனின் தந்தை மகனை மன்னிக்கவில்லை. ஆனால் இயேசு சொல்லும் இந்த ஊமையிலே தந்தை முழுக்க முழுக்க தன்னுடைய மகனை மன்னிக்கின்றார். இந்த இரண்டு கதைகளிலுமிருந்து என்ன படிப்பினையை, என்ன பாடத்தை, என்ன செய்தியை, என்ன உட்பொருளை நாம் இங்கே தெரிந்து கொண்டு அதனை நடைமுறைப்படுத்தப் போகின்றோம்? இந்த இரண்டு கதைகளும் ஒரு உண்மையை எடுத்து சொல்லுகின்றது. என்ன என்றால், நவ நாகரீக உலகிலே
மாறுகின்ற இந்த கலாச்சாரத்திலே அசுர வேகத்திலே லாப நோக்கிலே வணிக நோக்கத்திலே சென்று கொண்டிருக்கும் இந்த உலகத்திலே ஒரு மாபெரும் பிரச்சனை உருவெடுத்து கொண்டிருக்கின்றது. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது முடியவில்லை, நான் செய்ய மாட்டேன். பிறர் குற்றம் செய்யும் பொழுது அவர்களை மன்னிக்க முதற்படி எடுத்து வைப்பதில்லை, அதற்கு தயாராக இன்று மனிதர்கள் இல்லை. இதுதான் உண்மை, நிதர்சன உண்மை. மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய மாறி வருகின்ற நவநாகரிக இந்த உலகத்திலே, இந்த சமூகத்திலே மற்றவர்களை மனதார மன்னிக்க நமக்கு மனமில்லை. அதற்கான முயற்சிகளை நாம் முன்வைப்பதில்லை. இதுதான் வருத்தத்துக்குரிய, சோகத்திற்குரிய ஒரு விஷயம். இந்த ஊதாரி மைந்தன் கதையிலே மூன்று கதாபாத்திரங்கள் இடம்பெறுகின்றன. மூன்று கதாநாயகர்கள் இருக்கின்றார்கள். ஒன்று தந்தை, வெரி குட், சூப்பர். டூ இளைய மகன், ஃபஸ்ட்டு இளைய மகன் ஃபஸ்ட்டா? கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட். தேர்ட் மூத்த மகன், அவன் பர்ஃபெக்டாக சொல்லிட்டான், நான் இங்கே அப்படி தான் எழுதியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு தந்தை, நிபந்தனையற்ற அன்பு. சொத்த பாதிய விரயமாக்கணும், தேவையில்லாத காரணங்களுக்கு செலவிட்டு ஓட்டாண்டி ஆனால் அழிச்சிட்டு திரும்பி வரப்ப உடனே எடுத்துக்கிறார். அவனுக்கு என்ன ஷூ, என்ன மோதிரம், என்ன துணி, வருத்தப்பட்ட அந்த கொழுத்த கன்று, எல்லாம் ஒரே விருந்து, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஒரே குதூகலம். என் மகன் இறந்து போனான், உயிரோடு வந்து விட்டான், காணாமற் போயிருந்தான், கிடைத்து விட்டான், என்ன சந்தோஷம், பியூட்டிஃபுல். தந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த பாசம் எல்லையற்றது, நிபந்தனையற்றது, வரையறையற்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த தந்தையிடம் அதிகம் அன்பு மகன் மீது இருந்தது. மூத்த மகன், அதற்கு முன்னால் இளைய மகன், எல்லாவற்றையும் அவன் விரயமாக்கினான். தேவையில்லாத காரியங்களை செலவிட்டு ஓட்டாண்டியானா, பன்றிகள் தின்னக்கூடிய அந்த நெற்று கூட, தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. என்ன பரிதாபம், அந்தோ பரிதாபம். மிக சோகமான, வருத்தமான ஒரு சூழல். யாருக்கு இது வரக்கூடாது, ஆனால் இவனுக்கு வந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு திருப்பு முனை, அருமையான ஒரு டிசிஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் மனமாற்றம். இது மனமாற்றம் இல்லையேல் எது மனமாற்றம் நான் கேட்கின்றேன். சுய நினைவிற்கு வருகிறான். என் தந்தையின் இல்லத்தில் பணியாளர்கள் வயிறார உண்டு, உடுக்க உடைகொண்டு, இருக்க இருப்பிடத்தோடு மகிழோடு இருக்கின்றார்கள். நான் இங்கே பன்றிகள் தின்னக்கூடிய தவிடு கூடு இல்லாது தவிக்கிறேன், எழுந்து நடப்பேன். இதுதான் மனமாற்றம். தவக்காலத்தின் முக்கிய பரிமாணம், முக்கிய ஷரத்து, மூலக்கூறு என்று நாம் இங்கே சொல்ல வேண்டும். மனமாற்றம், தவற்றை உணர்கிறான். I must accept. Naan yetrukolla venum. I am sorry, I made a mistake. Acknowledge. That is nobility. Or perundanmayana or idayam. Enna thappu irukku? Okay, I made a mistake. I am sorry. Endru sollakoodiya, I must own it. I must acknowledge. Adhai naan yetrukolla vendum. Thavaru seivathu manitha elbu. Yaar kuttam puriyavadillai? Yaar thavaru seivathillai? Naan ketken. Yaar idari viluvadillai? Keele viluvathu thavaru alla. கீழே விழுந்த பிறகு எழுந்து நடக்க தவறுவதுதான் மகா தவறு, மாபெரும் தவறு. The problem is not in falling. The real problem is in failing to get up and walk after the fall. எழுந்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் பலவீனமானவர்கள், நலிந்தவர்கள். ஆக தவறு செய்த பின் நாம் எழுந்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஊதாரி மைந்தன் போல. அன்பார்ந்தவர்களே, மூன்றாவது கதாபாத்திரம் மூத்த மகன். ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அடிமை போல அப்பாக்கு வேலை செஞ்சேன், நான் மரியாதை கொடுத்தேன், இங்கே இருந்தேன், எதுவும் எதிர்த்து செய்யல, கீழ்ப்படிஞ்சு நடந்தேன், எனக்கு ஒண்ணுமே ஒரு ஆட்டுக்குட்டி கூட அடிக்கல. என் நண்பர்களோடு கொண்டாட இவன் பாருங்க எல்லாம் அழிச்சிட்டு வந்தான். அது மட்டும் இல்ல,
தன் சொந்த தம்பியை திட்டி தீக்கிறான். ஹி இஸ் ரியலி ஸ்கோல்டிங் ஹிம். அது இது சொல்லி பழி சுமத்துறான். அதை செஞ்சான், இதை செஞ்சான். யாராவது சொந்த தம்பியை எப்படி செய்வான்? இவன் செஞ்சான். ஆக ஹி ஸ்பீக்கிங்கில் அவனை பற்றி இழிவாக பேசுகிறார் மூத்த மகன். ஏனெனில் இந்த மனமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனமில்லை. அன்பார்ந்தவர்களே, இளைய மகன் வெளியே சென்று காணாமற் போனான். மூத்த மகன் வீட்டுக்குள்ளேயே இருந்து காணாமற் போகின்றான். அதான் உண்மை. இளைய மகன் வெளியே சென்று காணாமற் போனான், மூத்த மகன் வீட்டுக்குள்ளேயே இருந்து காணாமற் போகிறான். பாருங்கள், யாராவது திரும்பி வந்தால், யாராவது தவறு செய்து மன்னிப்பு கோரினால் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானும் வாழ வேண்டும், பிறரையும் வாழ வைக்க வேண்டும். நானும் வாழ்ந்து பிறரும் வாழ்ந்து இந்த சமூகம் மலர வேண்டும், வாழ வைக்க வேண்டும். இந்த ஒரு மனநிலை, இந்த ஒரு பார்வை இந்த உலகத்தை ஒரு பூங்காவனமாக்கும் என்பதிலே எல்லளவும் ஐயப்பாடு இல்லை. இந்த மன்னகம் விண்ணகம் ஆகும் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. மன்னிக்க மனமில்லாதவர்கள், மன்னிக்க முன் வராதவர்கள் தங்களையே தண்டித்துக் கொள்ளுகின்றார்கள். தங்களுக்கே வருத்தத்தை துன்பத்தை தேடிக்கொள்ளுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, உண்மை மன்னிப்பு, உண்மை ஒப்புரவு நமக்கு நிறைவும் மகிழ்ச்சியும் தருகின்றது. அந்த நிறைவையும் மன்னிப்பையும் அனுபவிக்க வேண்டுமா, சுவைக்க வேண்டுமா? இன்று முதல், இக்கணம் முதல், இந்த தருணம் வரை, இந்த நேரம் முதல், இனி வரும் நாட்களில், எஞ்சியிருக்கும் வாழ்நாளிலே மன்னிக்க கற்றுக்கொள்வோம், மன்னிப்பு பெறுவோம். ஆமென். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உம் திருமகன் வழியாக எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கியதை நாங்கள் அன்றாடம் நினைவு கூர்ந்து கொண்டாடும் இல்லம் உம் திரு அவை. உம்மோடு இணைந்திருக்கும் இத்திரு அவை தன் இயல்பை நாளும் புதுப்பித்து கொண்டு உலகை புதுப்பிக்கும் பணியில் தன்னையே முழுகமையாக ஈடுபடுத்திக் கொள்ளும் வரமருள இறைவா, உமை மன்றாடுகிறோம். இறைவா, நீர் கானா நாட்டிற்கு அழைத்து வந்த மக்கள் மன்னா விடுத்து தங்களின் நிலத்தின் விளைச்சலை உண்டனர். எங்கள் அன்றாட உழைப்பிற்கேற்ப
விளைச்சலை நாங்கள் அறுவடை செய்யவும் இதற்கேற்ற ஒரு நல்ல அரசியல் மற்றும் பொருளாதார சூழலை எங்கள் தலைவர்கள் அமைத்து கொடுக்க வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா கருணையும் காருண்யமே உம் திரும் உம் முகம் என்பதை நாங்கள் அறிந்து ஒவ்வொரு பொழுதும் உம்மை விட்டு தூர போகும் போதெல்லாம் உம்மேல் கண்களை பதித்து உம்மிடம் திரும்பி வரவும் திரும்பி வந்து உம்மில் 30, 60, 100 என நற்கணிகள் கொடுக்கவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா இன்றைய நற்செய்தியில் நாங்கள் கண்ட மூத்த மகன் போல எங்கள் வாழ்வில் சட்டம் ஒழுங்கு முறைமை மரபு என்பவற்றை மேலே தூக்கி இரக்கம் பிறரன்பு வலுவின்மை ஆகியவற்றை கொண்டாட மறந்த நேரங்களுக்காக எங்களை மன்னித்து எங்களையும் எம் இல்லம் திரும்ப வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மௌனத்தில் நம் தனி மன்றாட்டுக்கள் அனைத்து மன்றாட்டுகளையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அற்புத நாமத்தினால் உம்மை கெஞ்சி கேட்கின்றோம் எங்களுடைய ஜீவனுள்ள நேச தகப்பனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்பு கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
முறையெல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுள மாணி. ஆகவே எண்ணற்ற வானத்தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உமது உயிர்ப்பினையும் எடுத்து வைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியப்புறையை தவந்தருடன் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலங்கும் பருவிற்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத்திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தர்களும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒளிமிக்க உன் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தலைவன் புனித ஜான் போஸ்கோ, இந்த உலகிலே உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பறிங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கைகள் நோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செவ்வனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செவ்வனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செவ்வனே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், ஒப்புரவின் தெய்வம். பிறர் குற்றங்களை நாம் மன்னித்து மறந்து வாழ அழைப்பு விடுக்கும் அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்து. இச்செம்மறியில் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். Body and their Christ in with your lasting life. Amen. அந்த
அன்பு சிலுவையில் அன்று சிலுவையில் இன்றும் சிலுவையில் அன்று சிலுவையில் இன்றும் சிலுவையில் முடிவாக இறுதி மூச்சையும் நிறைவாய் கையளித்தீரே அன்று சிலுவையில் அன்று சிலுவையில் இன்றும் சிலுவையில் சிலுவையில் தொங்கும் இயேசுவின் சிதைந்த முகத்தில் தந்தை பார் சிலுவையில் இறக்கும் நேரத்திலும் அவர் சிந்தனை முழுவதும் தம்மே பார் சிலுவையில் தொங்கும் இயேசுவின் சிதைந்த முகத்தில் சிலுவையில் இருக்கும் நேரத்திலும் அவர் சிந்தனை முழுவதும் நம்மே திருத்தல நிகழ்வுகள் ஞாயிறு அறிக்கைகள் மார்ச் 31 ஞாயிற்றுக்கிழமை இன்று தவக்காலத்தின் 4 ஞாயிறு இன்று தவக்கால தியானத்தின் நிறைவு நாள் காலை 10 முதல் இந்நேரம் வரை வெகு சிறப்பாக இறைவனின் கிருபையால் இந்த தியானம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த தியானத்தை வழிநடத்திய அருட்சகோதரி குளூனி அருட்சகோதரி நிர்மலா அவர்களுக்கும் அவர் சார்ந்த குழுவிற்கும் நமது நன்றிகளை பதிவு செய்கின்றோம் அவருடைய மூத்த சகோதரர் பேர் சகாயராஜ் அவர்கள் காலையிலே ஒரு அமர்வு நடத்தினார் என்னுடைய இளைய சகோதரரும் அவர் குழுவில் இருக்கின்றார்கள் ஜோதி பிரகாசம் அவருடைய மனைவி டக்லஸ் அவருடைய மகன் நேற்று கீபோர்டு வாசித்தவன் ரூஃபஸ் மற்றும் அவர்களுடைய சொந்தங்கள் எல்லோரும் வந்து பாடி சிறப்பித்தார்கள் ஸோ மீண்டும் ஒரு முறை சகோதரி நிர்மலா அவருடைய குழுவிற்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இவற்றுக்கெல்லாம் மேலாக நம்முடைய ஜபங்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம் வி ப்ரே ஃபார் யூ ஸ்பெஷலி ஸோ தட் யூ மே ஃபைன் சக்சஸ் இன் யூ மினிஸ்ட்ரி காட் பிளெஸ் யூ இதற்காக பெரிதும் உதவி செய்த துணை நின்ற பங்கு பேரவை பாடற் குழுக்கள் மற்றும் பல விதத்திலே உதவி செய்த சலீஷர்கள் மிகவும் குறிப்பாக பொருளாளர் தந்தை உதவி தந்தையர்கள் எல்லோரும் தங்களுக்கான பங்கேற்பை முன்வைத்தார்கள் அனைவருக்கும் துறவரத்தார் மற்றும் பக்த சபைகள் ஆலய பணியாளர்கள் சக்ரிஸ்டன்ஸ் எல்லோருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஒளி அமைத்தந்த விக்கி அவருடைய குழுவிற்கும் நமது நன்றிகளை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நம்முடைய அருட்சகோதரி நிர்மலா அவர்களுக்கு அவர் குழுவின் பிரதிநிதியாக வந்திருக்கின்றார் அவர்தான் தலைமையேற்று நடத்தினார் அவருக்கு எங்களுடைய அன்பின் காணிக்கையாக ஒரு பொன்னாடியை பொருளாளர் தந்தை சார்ல்ஸ் அவர்கள் அணிவிப்பார்கள் சிஸ்டர் முன்னாடி வாங்க கம்
சிஸ்டர் இனிமேல் இதை உங்கள் தலையில் போட்டுக்கோங்க. தேங்க் யூ சிஸ்டர். அவருக்கும் அவருடைய குழுவிற்கும் நமது உள்ளார்ந்த நன்றிகள். தவக்கால ஊழியர்கள் கிடைக்காதவர்கள், பொதுத் தலைவர்கள், அண்டை தலைவர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் பொங்கல் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இன்று சிட்டாடலில் நம் பங்கு இளம் பெண்கள் தியானத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். நான் மதியம் சென்று பார்த்து வந்தேன். ஏற்குரிய 25 இளம் பெண்களை வழிநடத்தினார்கள் அருட்தந்தை ஜோ ஆனந்த் அவர்களும் காந்தி அவர்களும். ஈடுபாட்டோடு ஆர்வத்தோடு அவர்கள் பங்கேற்றார்கள். தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆன்மீக காரியங்களிலே இளம் பெண்களும் இளைஞர்களும் முன்வர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏப்ரல் 7 இளைஞர்களுக்கு எண்ணூர் தியான இல்லத்தில் காலை 9 முதல் மாலை 5 வரை தியானம் நடைபெறும். இன்னும் பெயர்களை பதிவு செய்யாதவர்கள் தந்தை காந்தி அல்லது சார்ல்ஸ் அல்லது நமது ஜோ ஆனந்த் அவர்களிடம் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை ஏப்ரல் 2 முதல் செவ்வாய் மாலை 6:30 சிசி பாக்கம் புனித அந்தோனியார் சிற்றாலயத்தில் சிறப்பு திருப்பலியும் நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். ஏப்ரல் 5 மாதத்தின் முதல் வெள்ளி காலை 11 சிறப்பு திருப்பலியும் நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். அன்று மாலை 6 ஜபமாலை, 6:30 திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து தீபக செலேசிய தீபக மறைப்பணி மையம் வழி நடத்தும் இறைமகன் ஏசு என்ற தவக்கால சிறப்பு ஒளி ஒளி நிகழ்ச்சி நமது திருத்தல வளாகத்தில் நடைபெறும். தவக்கால வெள்ளிக்கிழமைகளில் உங்களுடைய வாகனங்களை தூய நூர்தன்னை பள்ளி வளாகத்திலும் மற்றும் செயின்ட் ஜோசப் பள்ளி வளாகத்திலும் நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏப்ரல் 6 முதல் சனிக்கிழமை அன்று மாலை 6:30 சிறப்பு திருப்பலியும் மற்றும் மெழுகுவத்தி ஏந்திய அன்னையின் தேர்பவனியும் நடைபெறும். ஏப்ரல் 7 காலை 5:30 நமது பங்கு இறைமக்கள் தோமையார் மலைக்கு திருப்பயணமாக நடைப்பயணமாக செல்லுகின்றார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். இதில் திரளாக பங்கு மக்கள் சேர்ந்து இந்த நாளை இந்த திருப்பயணத்தை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வருடம் தவக்கால உண்டியல் மூலமாக பெறப்படும் தொகையானது நமது பங்கை சார்ந்த ஏழை மாணவ மாணவியர் கல்வி நிதிக்காகவும் மற்றும் நமது பங்கை சார்ந்த குடிசைகளில் வசிக்கும் 5 ஏழை கத்தோலிக்க குடும்பத்திற்கு வீடு அமைத்து தர திட்டமிட்டுள்ளோம். எனவே இந்த சிறப்பான மனிதநேய முயற்சிக்கு உதவ விருப்பம் உள்ளவர்கள் என்னை வந்து சந்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது திருத்தலத்தில் உள்ள தொன்போஸ்கோ மழையர் பள்ளியில் தங்களது பிள்ளைகளை சேர்க்க விருப்பம் உள்ளவர்கள் காலை 9 முதல் 11 வரை பள்ளி அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்ளலாம். வருகின்ற வருகின்ற மே 5 முதல் 15 வரை நம் பங்கிலிருந்து புனித பூமிக்கு திருயாத்திரை செல்ல ஏற்பாடு செய்துள்ளோம். இன்னும் ஓரிரு இடங்கள் தான் காலியாக உள்ளன. இதில் செல்ல விரும்புபவர்கள் உடனடியாக உங்கள் பெயர்களை வந்து பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் மீண்டும் நன்றி. இறைவன் நம் அனைவரையும் இன்றும் என்றும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறுதி ஆசி முடிந்த பிறகு தேநீர் அனைவருக்கும் வழங்கப்படும். இங்கே வெளியிலே தேநீர் வழங்கப்படும். மத்தியானம் வெறும் பிரெட்டு சாப்பிட்டு ரொம்ப பசியாக இருப்பீங்க, அட்லீஸ்ட் கொஞ்சம் பசியாவது போகும். அதனால் நீங்கள் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு வீடு திரும்பும். இத்தனை பேர் வந்திருப்பது எனக்கு மெத்த மகிழ்ச்சி. ஆலயமே நிரம்பி வழிகின்றது. இப்படித்தான் நாம் ஆன்மீக காரியத்திலே விசுவாச காரியங்களிலே ஈடுபாடும் பங்கேற்பும் காட்ட வேண்டுமாக. உங்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி பாராட்டுக்கள். தொடர்ந்து உங்களையும் உங்கள் வீட்டாரையும் குடும்பத்தாரையும் இன்றும் என்றும் நிறைவாக லூர்தன்னை வழியாக ஆஸ்வதிப்பாராக. நன்றி. இந்தியா ஒரு முறை பேசிட்டு போட்டுறவங்க எல்லாம் பார்த்துட்டு ஓகே. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி திருப்பாள் ஆசிரியர் சொன்னார். இந்த ஆண்டவரை சுவைக்க ஒரு அருமையான தியானத்தை நடத்தி கொடுக்க உதவி முதல் யாருக்கு வேணும் கடவுளுக்கு நன்றி. அப்புறம் தூய ஆவியானவர் தூண்டுதலுக்கு இணங்க இதோ இந்த ஒன்றுமில்லாத குப்பையும் தூசியுமான எங்களையும் அழைத்திருக்கிறார். யாரு? அருணா, உங்க பங்கு தந்த உங்க பங்கு தந்தைக்கு எங்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக இங்கே இருக்கிற அனைவரின் சார்பாக உங்கள் சார்பாக முதல்ல நான் நன்றி சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பங்கு தந்தை உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். நிஜமாலுமே நான் வந்த நிமிஷத்துலேருந்து ஏன்னா ஒரு பான சோறுக்கு என்ன என்ன சொல்லுவாங்க ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. நாங்கள் இருந்த கொஞ்சம் 3 ஃபாதரோடு கூட இருந்தப்போ நாங்கள் பார்த்த பழகின விதத்தையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் பெரிய ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு கொடுத்துருக்குறார். எல்லா விதத்திலையுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில்
நல்லா சந்தோஷமாக பழகுவதில் விருந்தோம்பலில் நற்செய்தி பணியில் முக்கியமாக தன் குரல் வளத்தில் ஆண்டரை மகிமைப்படுத்த ஸ்பெஷலாக அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு ஃபாதர். அதனால் ஆண்டவருக்கு மகிமை. அருமையான ஒரு சகோதரன் எனக்கு குறித்து கிடைச்சிருக்காங்க, அதற்காக நன்றி சொல்கிறேன். உங்கள் சார்பாக ஃபாதருக்கு மிக்க மிக்க நன்றி. அடுத்தது நீண்டுமா ஃபாதர் சொல்லிட்டார், தேங்க்யூன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் எங்கள் சார்பில் மன நிறைவாக எங்களையும் நீங்கள் அழைத்து எங்கள் இறை ஊழியத்தை வளர செய்துங்க. சரியா, நற்செய்தி அறிவிக்கணுன்ற என் தாகம் என் வெறிய நீங்கள் நிறைவேற்ற செய்த எனக்கு முதல் சகோதரி இன்ட்ரடியூஸ் பண்ண எங்களை ஜோதி சகோதரனையும் நான் நன்றி சொல்கிறேன். அவரோட துணைவிக்கும் நன்றி சொல்கிறேன், என் சகோதரனுக்கும் நன்றி சொல்கிறேன். அதோடு கூட சேர்ந்த இந்த எல்லாமே அழகாக அபிஷேகத்தோடு நடத்தணும்னா நமக்கு தாவீதை போல பாடுறதுக்கு ஆட்கள் இல்லைனா முடியாது, இசை அமைக்க ஆட்கள் இல்லை. ஆனால் அழகான பாடகர் குழு, அவங்களுக்காக நன்றி, மிக மிக நன்றியை சொல்கிறேன். பிகாஸ் பியூட்டிஃபுல்லி கடவுள் உங்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். ரொம்ப அபிஷேகமாக இருக்குது உங்கள் பாடல்கள் எல்லாமே, அதற்காக நன்றி. அதே மாதிரி ஒளி ஒளி அமைத்து தந்தவர்கள் ஒளி பதிவு செய்திருக்கிறார். என் சகோதரன் நெல்சன், அந்த சகோதரன் பேர் தெரியல, தீபக், நம்பிக்கை. ஆ சூப்பர், ஆ நம்பிக்கை, நம்பிக்கைன்ற மார்பு கவசம், ஓகே கேடையாங்கள. அப்போ இரண்டு சகோதரர்களுக்கும் இந்த எங்கள் ஒளிப்பதிவை பரவி இது அதற்கேட்டு யூடியூப்ல பார்த்துட்டு ரெண்டு பேர் வந்திருக்காங்க, மூணு பேர் வந்திருக்கிறாங்க கொஞ்சம் பேர். அப்போ அவ்வளோ வல்லமையாக நற்செய்தியை பரவ செய்த சகோதரர்களுக்காக உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. அதே போல் எங்களுக்கு உணவு தயாரித்தவர்கள் அனைவருக்கும் எங்களை நல்லா பராமரித்துட்டாங்க, அவங்களுக்கு நேரத்துக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வேலையில் அவங்க இங்கே இருக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல, அவங்க காது கேட்கும், அதனால் அவங்களுக்கு நன்றி. அதோடு கூட சேர்ந்து எங்கள் ஃபாதரோடு இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற அனைத்து குருக்கள், நல்ல அழகான கம்யூனிட்டி, ஒவ்வொரு சகோதரர் அவங்களும் சகோதரர்கள் தான், எல்லா குருக்களுக்கும் நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஸோ அதற்கும் ஒருபடி உங்களுக்கும் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டுடைய ஆசீரும் சமாதானமும் நன்றியும். ஏன்னா நீங்கள் இறை வார்த்தையை தேடி வந்திருக்கிறீங்க, பஞ்ச காலத்துக்கு ரெடியாக இறை வார்த்தையால் நிறைக்கப்பட நீங்கள் எல்லாம் தேடி வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். நன்றியோடு சார், தேங்க்யூ. கண்டினியூ டு ப்ரே ஃபார் அஸ், எங்களுக்காக தொடர்ந்து செக்கிங்க. மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிவிக்கின்ற நீர் எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிவித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவோரை காத்து வலுவற்றோரை தாங்கி கொள்ளும். சாவின் நிலையில் நடப்போரை உமது நிலையான வழியால் உயிர் பெறச் செய்தருளும். தீமையனத்திலும் இருந்தும் உம் இரக்கத்தால் அவர்களை விடுவித்து நிறைவான நன்மைக்கு அவர்கள் வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
வந்தோருக்கு அடைக்கலம் நீயே, நாடினிற் போருக்கு தஞ்சமே தாயே, கண்ணீரை துடைத்திடும் காவலி நீயே, கவலைகள் போக்கிடும் கனிவுள்ள தாயே, அம்மா என்று சொன்னால் போதும் அன்போடு காத்திடும் மண்ணே போதும். அம்மா என்று சொன்னால் போதும் அன்போடு காத்திடும் மண்ணே போதும். என்றென்றும் எமக்கு சொந்தம் நீயே, என்னாலும் நிலையான பந்தம் அம்மா. அம்மா தாய் மரியே, ஆகிலம் போற்றிடும் மாமரியே, பேரம் போல் பெற்றுள்ளோ தந்தையே, புகழ்வோம் நாளெல்லாம் மன்னையே. வாழ்க வாழ்க என் மன்னையே, வாழிய வாழிய ரோதன்னையே, வாழ்க வாழ்க என் மன்னையே, வாழிய வாழிய ரோதன்னையே. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர், இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.